பள்ளி பயிலும் மாணவர்கள் சரியான மதிப்பெண்கள் எடுக்க தவறும் பட்சத்தில் அவர்களை டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வைப்பதே பெற்றோரின் வழக்கம். அவ்வாறு டியூஷனுக்கு சென்று படிக்கும் மாணவன் பள்ளி பாடத்தை பயிலாமல் பலான பாடத்தை கற்றால் என்னவாகும்? திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் வளையம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான தேவி. பள்ளியில் கணித ஆசிரியாக பணியாற்றும் இவர் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை 11 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து கவ்விக்கொண்டார். TNPSC Group 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற கணவர் நாமக்கல்லில் அரசு பணியில் உள்ள நிலையில் தேவி மட்டும் திருச்சியில் தங்கி வந்தார். பள்ளியில் பணிபுரிந்தது போக மாலை நேரங்களில் அருகில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளார் தேவி. இந்நிலையில் கணவனின் அரவணைப்பு இல்லாமல் ஏங்கி வந்த தேவிக்கு 10ஆம் வகுப்பு மாணவனை பார்த்தவுடன் காதல் தீ ஏடாகுடமாக பற்றி கொண்டது. தன்னிடம் படிக்க வந்த மாணவனை பக்குவமாக பேசி மயக்கியவர் வளைத்து போட்டுள்ளார். இதனிடையே டியூஷனுக்கு சென்ற மாணவன் கணக்கு பாடத்தில் சதமடிப்பான் என காத்திருந்த பெற்றோருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காதலில் விழுந்து கணக்கு டீச்சர் வீடே கதி கிடந்த மகனை வேவு பார்த்த பெற்றோர் ஒரு கட்டத்தில் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து குழந்தைகள் நல அமைப்புக்கு தகவல் கொடுத்தவர்கள் கணக்கு டீச்சர் தேவியின் மீது புகார் அளித்தனர். இதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த முசிறி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்புலட்சுமி பள்ளி ஆசிரியை தேவியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தார். வளர் பருவத்தில் மாணவ மாணவியர் சல்லாபங்களில் சிக்குவது வழக்கம்தான் என்றாலும் புத்தி சொல்லி திருத்த வேண்டிய ஆசிரியர்களே இப்படியான வேலைகளில் இறங்கினால் மாணவர்களின் எதிர்காலம் பள்ளத்தில்தான் விழும்.